என்ன சொல்றது தெரியல, அந்த அளவுக்கு மெர்சலா இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேதாரணத்துல தோப்பு தோறங்கிற இடத்துல தாங்க மேரேஜ் நடக்குது. வந்தோம், செம்ம கூட்டமா இருந்தது, எல்லாரும் ஒன்னா உட்காந்துருந்தாங்க, பேசிட்டு ஜாலியா. அது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாருமே நம்ம வந்து பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களோட அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரத்துல கடந்து உங்களுக்கு இவ்வளவு பிஸியும் தாண்டி நீங்க வந்ததுக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷம், மன நிறைவு. ரொம்ப நன்றி. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு சாப்போட விஷயங்கள் எந்த அளவுக்கு மன நிறைவு உங்களுக்கு அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க போலாமா, தட்டுறோம் தூக்குறோம். வெல்கம் ப்ரோ. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணமா, ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இதுவரை முஸ்லீம் கல்யாணத்துக்கு அதெல்லாம் போனதே இல்ல, அதான் முதல் தடவை போறோம் வேற, அதான் வேண்டதே இல்ல. இப்பதான் முதல் தடவை இந்த மாதிரி பங்கு வந்திருக்காங்க. நானு போனது கிடையாது, வேலைக்கே போக மாட்டேன் நார்மலாவே. பூச்சமா இருக்குது. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளையா வித்தியாசமா செய்ய புரியல. ஐயோ ஸ்பெஷல் மட்டன் பிரியாணியா, வாசனையே வேற லெவல்ல இருக்கு. இதாங்கண்ண இதை வச்சுக்கீங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. பாக்கியெல்லாம் கெட்ட தண்ணியா? என்னோட ஆசையாக ஃபர்ஸ்ட் வாங்க. எப்படி இருக்கு? வேற லெவல் இருக்குண்ணா. கறி எப்படி இருக்கு? அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு கறி. நம்ம ஊர் ஸ்பெஷலே தான். இந்தாங்க நம்ம ஊர் ஸ்டைல்ல. என்னமா சாஃப்டா இருக்காதா? சாஃப்டா இருக்குண்ணா. காமெடி இருக்கு, காமெடி கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளதான் ஊட்டி விடுவாங்க. இங்க வந்து என்ன நடக்குது? தம்பி நம்மளுக்காக வந்திருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் கல்யாணம், ஃபர்ஸ்ட் கல்யாணம். ஐயோ நண்பர்களே பாருங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க, வேற அவுடு வேற தாங்க முடியல. கண்ணு மட்டும் எனக்கு வயிற்றுல வந்தா நான் பொறுப்பு இல்ல. அதே அதான் சாப்பிடும்போது ஒரே இடம் போனாதான் நல்லா இருக்கும். மட்டும்தான் இப்படி இருக்கும். கறி பாருங்க எந்த அளவுக்கு பொச பொசன் இருக்கு பாருங்க. அப்படி கறி அது இல்லாம நம்ம நீட்டு அரிசி போடல, சீரகசமா தான் போட்டது அரிசி. பாத்தீங்களா? இங்க பாருங்க, இதுதான் நல்லா செட் ஆகும். நீட்டு அரிசி பாஸ்மதி போடும் போது அது சூடு ஆறிட்டுன்னா அதோட தன்மை வேற மாதிரி போயிடும். அதனாலதான் சீரக சம்பா போட்டா அப்படி சூடாவும் இருக்கு, சூடு இல்லாமலும் சாப்பிடலாம், ஈஸியா நல்லா இருக்கும்.
உண்மையில இது கடையில சாப்பிடுற மாதிரி இல்லை, உண்மையில வேற லெவல்ல இருக்கு. கடையில சாப்பிடுறதுன்னா அது வந்து வேற இது கேட்டகரி. நம்ம வீட்டுல சாப்பிடுற இதெல்லாம் இல்லைன்னா எப்படின்னா, கடையில வந்துட்டு ஒரு சிலது வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவாங்க, இங்க அப்படி இல்லை. நம்ம வீட்டுல நம்ம மக்கள் சாப்பிடுறதுன்னா எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கி பொருள் எதுவுமே சேர்க்காம. ஆமா, பிரியாணி கிடைக்குது அடிக்கடி. எந்த எந்த வீடியோ பார்த்தாலும் பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி இதுக்குதான் சொல்றாங்க. உள்ள இருக்கு பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா உங்க ஊர்ல யார் யார் வீட்டுல பாய் வீட்டு கல்யாணம் நடந்ததுன்னா திருட்டுத்தனமா போய் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் பேரே தரமா இருக்குது. விருந்த முடிச்சிட்டு வந்தோம், வந்த கையோட பாத்தீங்கன்னா இங்க ஒரு எல்லாரும் வந்து கேக்கு, நார்மலா கேக் தான் விட்டுவோம். இங்க வித்தியாசமான ஒரு கேக்குங்க, பனங்கிழங்குல கேக்கு. முதல் தடவை இப்பதான் நாங்க கேள்வியே போடுறோம். அது வந்து விவசாயம், விவசாயத்தை ஊக்குவிக்கிற விதமா பாத்தீங்கன்னா பனங்கிழங்குல வந்து கேக் செஞ்சிருக்காங்களாமா. அது இந்த பனங்கிழங்குலயே 50 வகை டிஷ் செய்வாங்களாமா மொத்தம் பாத்துங்க. அண்ணனோட மேரேஜ்ல இதான் முதல் தடவை பனங்கிழங்கு கேக்கு, நான் இதோட கேள்விப்படாது. இப்பதான் நம்ம சாப்பிட்டு பாக்க போறோங்க. நம்மளோட நோக்கம் என்னன்னா வந்து விவசாயிகளை முழுக்க ஊக்குவிக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம். இதே மாதிரி நீங்க என்னதான் கேக் வாங்கி நீங்க சாப்பிட்டாலும் இதே மாதிரி விவசாயம் சார்ந்த கேக்கையும் நீங்களும் உங்களோட திருமணங்களை உங்களோட நல்லது எல்லாம் வாங்கி சிறப்பிக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. வெடியில பண்ணலையா? சூப்பர் கூட நீ இல்ல இல்ல சாப்பிடுவாங்க இது பனங்கிழங்கு கேக்கு தானே, நம்ப முடியே. உண்மையிலே பனங்கிழங்கு கேக்கு வேற லெவலுங்க. இது பனங்கிழங்கு கேக்கு மாதிரியே தெரியல, நார்மல் கேக்கு மாதிரியே தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்ததுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு இவ்வளவு கல்யாண நிகழ்வு எல்லாம் இருக்குமோ, அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் கடந்து எனக்காக நீங்க எல்லாம் வந்து உங்க டீம் வந்திருக்கிறது உண்மையான பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். கேப்சர்ஸ் அண்ணனோட சேனல் பாத்தீங்கன்னா உங்களோட லிங்கும் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்க. எல்லா வீடியோவும் தரமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. பாய் பாய்.